மேகினாலே குழந்தைங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அந்த மேகி பாக்கெட்டில் வந்து குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ அவிச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி மட்டும் அவிச்சுக்கலாம், உப்பெல்லாம் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி அவிச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பு கடலை மாவு, அரை கப்பு அரிசி மாவு, மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சோடா உப்பு ஒரு பிஞ்சு, அதாவது பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிக்கலாம். உடனே தண்ணி ரொம்ப ஊற்றிட்டோம்னா தண்ணியாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம அவிச்சு வச்ச நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மேகி மசாலாவை சேர்த்துக்கலாம். இதில் முன்னாடி சேர்க்கக்கூடாது, இப்போ கடைசியில் தான் சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. குழிப்பணியார சட்டி வச்சுக்கலாம். எல்லா குழிலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு குழிலையும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். ஹையில் வச்சா ஒரு பக்கம் மட்டும் நல்லா கருகிரும், சிம்மில் வச்சா நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா வேகும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ திருப்பி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுவையான மேகி குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக இருக்குது. வெளியே நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்ப்போம். பேக்கரிலெலாம் கலர் கலரெலாம் ஸ்வீட்ஸ் இருக்கும், பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணும். ஆனால் அந்த கலர்லாம் வந்து ஃபுட் கலர் சேர்த்துருப்பாங்க, அது அவ்வளோ தூரம் ஹெல்தி இல்லை. நம்ம அதே ஸ்வீட்டை ஃபுட் கலர் சேர்க்காமல் நேச்சர் கலர் சேர்த்து எம்மையான ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 கப்பு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். எல்லா கடையிலையும் இப்போ கிடைக்கும் டெசிகேட்டட் கோகோனட் கேட்டாலே. அப்படி கிடைக்காட்டி பரவாயில்ல, தேங்காவை வந்து நல்லா துருவி பேனில் நல்லா ஃப்ரை ட்ரையாக ஃப்ரை பண்ணிட்டாலே அதுதான் டெசிகேட்டட் கோகோனட்டு. அது 2 கப்பு எடுத்துக்கணும். பீட்ரூட் ஜூஸ் வந்து 3 டேபிள் ஸ்பூனு, 1/2 கப்பு மில்க் மெய்டு, 1/2 டேபிள் ஸ்பூனு ஏலக்காய்த்தூள். இப்போ ஒரு பேனில் வந்து இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை வந்து போட்டுக்கலாம். மில்க் மேட் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுக்கலாம். உடனே அடுப்பில் வைக்கக்கூடாது, இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் வச்சாச்சு, இப்படி கிளறிட்டே இருக்கணும். இப்போது இதுலேருந்து கொஞ்சம் இது மட்டும் இந்த கப்பில் எடுத்து வச்சுக்குவோம்.
ரொம்ப எடுக்க வேண்டாம் கொஞ்சம் எடுத்தா போதும் இவ்வளவு எடுத்து வச்சா போதும் இப்போ தனியா கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம் இப்போ இதல வந்து கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் இது கூட வந்து இந்த ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேக்கறனால வந்து உங்களுக்கு பீட்ரூட்டோட அந்த फ्लेவர்லாம் கிடைக்காது நல்லா நல்லா இருக்கும் இப்போ இது நல்லா mix பண்ணியாச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் இப்போ கை பொறுக்குற சூடு ஆறிருச்சு கையில நல்லா எண்ணெய் தடவி வைக்கணும் இத வந்து இப்படி ஒரு பால்ஸா புடிச்சுக்கணும் புடிச்சிட்டு இப்படி தட்ட மாதிரி நல்லா தட்டிட்டு இதல ஒரு சின்ன பால்ஸ் எடுத்துக்கலாம் அத நல்லா உருட்டி இதுக்குள்ள வச்சு இத கவர் பண்ணிரலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கலாம் இப்போ இதெல்லாம் உருட்டியாச்சு இது வந்து தேங்காய் துருவல வந்து panல போட்டு வறுத்து வச்சிருக்கேன் ட்ரையா ஒரு 5 பிஸ்தாவை இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த லட்டு எடுத்து இதல நல்லா mix பண்ணிட்டு இந்த பிஸ்தா இப்படி மேலே வச்சிட்டா நம்மளோட பேக்கரி ஸ்வீட் ரெடி ஆயிச்சு ஹெல்தியான பேக்கரி ஸ்வீட் வீட்லயே பண்ணிட்டோம் கரெக்ட்டா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இத பண்ணிரலாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இத கட் பண்ணி காட்றேன் பாருங்க பாருங்க எவ்வளவு எம்மியா இருக்கு நம்ம ஹெல்தியா வீட்லயே ரெடி பண்ணிட்டோம் பேக்கரி ஸ்வீட் இது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இது பீட்ரூட் ஜூஸ் சேர்த்திருக்கனால வந்து அதோட फ्लेவர் இருக்கும் நினைக்கவேண்டாம் ஏனா மில்க் மேடு ஏலக்காய் தூளும் சேர்த்திருக்கனால நான் இது ரொம்பவே நல்லா இருக்கும் அதோட फ्लेவர் ரொம்ப இருக்காது 5 மினிட்ஸ்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டக்குன்னு ரெடி பண்ணிரலாம் அதும் பிரெட் வச்சு ரொம்ப எம்மியா இருக்கும் வாங்க இத எப்படி பண்றதுன்னு பாப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கேன் डायरी मिल्क और चॉकलेट எடுத்துக்கேன் இது என்ன சாக்லேட் வேணா எடுத்துக்கலாம் வீட்ல என்ன சாக்லேட் இருக்கோ அது பார் சாக்லேட் எடுத்துக்கலாம் நட்ஸும் உங்க விருப்பம்தான் வேணுங்கற நட்ஸ் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு 7 பாதாமும் ஒரு 10 பிஸ்தாவும் எடுத்துக்கேன் வாங்க இது எப்படி பண்றதுன்னு பாப்போம் இப்போ சாக்லேட் தனி தனி பீசஸா எடுத்துட்டேன் அதே மாதிரி நட்ஸ் வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸ் வெச்சுக்குவோம் இதல நம்ம இந்த சாக்லேட் உடைச்சு வச்சோம்ல அதுல ஒரு பீஸ் வெச்சுக்குவோம் இந்த நட்ஸ் எல்லாம் பவுடர் பண்ணோம்ல அத லைட்டா ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலயும் பரவற மாதிரி இப்போ எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்குவோம் பால் 2 டேபிள்ஸ்பூன் காய்ச்சின பால் எடுத்துக்கேன் அத வச்சு லைட்டா அந்த மாதிரி இது இந்த ஓரத்துல எல்லாம் தடவுனா இது நல்லா இதோட ஒட்டிக்கும் அதுக்காண்டி காச்சின பால் தான் யூஸ் பண்ணனும் இத நல்லா அப்படி கவர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு ஸ்லைஸ் பண்ணிக்கோ இன்னொன்னு பண்ணி காட்றேன் ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சிட்டு சாக்லேட் ஒரு சாக்லேட் வச்சிட்டு நட்ஸ் பவுடர் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி இப்போ இன்னொரு பிரெட் எடுத்து இந்த பால்ல வச்சு எல்லா இடத்துலயும் தடவி வைக்கலாம் நல்லா கவர் பண்ணிரலாம் அவ்வளவுதான் இப்போ ஒரு pan வச்சிருக்கேன் பட்டர் ஒரு பீஸ் போட்டுக்கலாம் இது பட்டர் போடணும்னு அவசியம் இல்ல வேணா நெய் போட்டுக்கலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் உங்க விருப்பம்தான்
இப்போ பட்டர் உருகிருச்சு. இப்போ வந்து நம்ம பிரெட் ரெடி பண்ணி வச்சோம்ல அதை வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சு வேக வைப்போம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, திருப்பிக்கலாம். இந்த பக்கம் ஒரு ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம எம்மியான சாக்லேட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எம்மியான சாக்லேட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியும் சாப்பிட்லாம், இல்லாட்டி இந்த மாதிரி கட் பண்ணியும் கொடுக்கலாம். இது எம்மி மட்டும் இல்லை, நல்ல ஹெல்தியும் கூட. ஏன்னா நட்ஸ் பவுடர்லாம் போட்டிருக்கோம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இது இங்கே பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது. இது எம்மி மட்டும் இல்லை, நல்ல ஹெல்தியும் கூட. நட்ஸ் பவுடர்லாம் போட்டிருக்கோம். அதுவும் பொட்டுக்கல்லைய வச்சு ஒரு ஸ்வீட் பேடா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போது இந்த பேடாக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப்பு பொட்டுக்கல்லை, அரை கப்பு சீனி, 2 டேபிள்ஸ்பூன் நெய், 2 டேபிள்ஸ்பூனு மில்க்மெய்டு. மில்க்மெய்டு இல்லாட்டியும் பரவாயில்ல, அதுக்கு பதிலாக வந்து நெய்யே 2 டேபிள்ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். பாதாம் ஒரு 10 பாதாம் எடுத்திருக்கேன். இது வந்து பேடா பண்ணிவிட்டு அது மேலே வைக்கிறதுக்கு தான், அதனால் இது ஆப்ஷனல் தான். இது வேணால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டியும் பண்ணலாம், அப்படி இல்லாமல் பண்ணலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது மிக்சியில் இந்த பொட்டுக்கல்லை நல்லா ஃபைனாக அரைச்சிக்குவோம். இப்போ பொட்டுக்கல்லை அரைச்சாச்சு, இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போது இந்த சீனியை நல்லா ஃபைனாக அரைச்சிக்குவோம். இப்போ இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோம். இந்த பவுலில் பொட்டுக்கல்லை அரைச்சோம்ல அதை போட்டிருக்கேன். இப்போது இந்த சுகர் அரைச்சதையும் போட்டுக்கலாம். இப்போது இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து இந்த நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாச்சு, இப்போ மில்க்மெய்ட் சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும், கையில் ஒட்டாத பதத்தில். பிசையும் போது கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா நெய்யோ அல்லது மில்க்மெய்டோ சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இப்போ வந்து உருட்டிக்கலாம். பாருங்க, இது லட்டாவும் அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி பேடா மாதிரி வச்சு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து இந்த பாதாம் இப்படி வச்சோம்னா சுவையான பேடா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பே இல்லாமல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். திருப்பி இன்னொன்று உருட்டி காட்டுறேன். இந்த மாதிரி சின்ன பால்ஸாக எடுத்துக்கிட்டேன். இப்படி நல்லா உருண்டையாக உருட்டினாலே நல்லா வலுவலுன்னு வந்துடும். கையில் எண்ணெயெல்லாம் தடவிக்கவே வேண்டாம். நீ பாருங்கள், லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துட்டு இதில் வந்து இந்த பாதாம். இப்போது எல்லா பேடாவும் உருட்டியாச்சு. முக்கியமான ஸ்டெப்பு, உருட்டும் போது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா நெய்யோ மில்க்மெய்டோ சேர்த்துக்கோங்க. இந்த இப்போது அடுப்பே இல்லாமல் சுவையான பேடா ரெடி பண்ணிட்டோம். இது ஒரு கப்பு பொட்டுக்கல்லைக்கு வந்து 15 பேடா வரும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ அரை மூடி தேங்காய் வச்சு ஒரு எம்மையான ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த அரை மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். 2 கப்பு மெஷரிங் கப்பில் 2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். எனக்கு இதுக்கு வந்து 1/2 மூடி தேங்காய் வந்துச்சு. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறிக்கலாம். ஹையில் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சு தான் கிளறணும். இப்போ இது கூட வந்து 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வெல்லத்தை இடித்து வச்சுருக்கேன். துருவியும் சேர்த்துக்கலாம். துருவி சேர்த்தா சீக்கிரம் கரைஞ்சிரும். நான் இடித்து வச்சுருக்கனால இது கொஞ்சம் நேரம் ஆகும் கரையிறதுக்கு. சிம்மில் வச்சு நல்லா கிளறணும்.
இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட அரை டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அரை டேபிள்ஸ்பூன் போதும். நெய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கிளறினா போதும், நமக்கு அந்த புடிக்கிற பதம் வந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்படி எடுத்தால் உருட்ட வரணும். இதுதான் பதம். இப்போ அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ டைரி மில்க் எடுத்திருக்கேன் ஒரு பாரு. நீங்கள் எந்த சாக்லேட் வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். இப்போ நம்ம தேங்காய் கலவையை உருட்டி லட்டு மாதிரி உருட்டிக்கலாம். நல்லா உருட்டியாச்சு. இப்போ அந்த சாக்லேட்டை கிரேட்டட் சாக்லேட்டில் டிப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். இப்போ எல்லாம் உருட்டியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது. வெளியே நல்ல சாக்லேட் டேஸ்ட் இருக்கும், உள்ளே நல்ல தேங்காய் கலவை இருக்கும். தேங்காய் வெல்லம் சேர்த்துருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.